ஸோ நெக்ஸ்ட் செல் ப்ராக்டிஸ் 5D. ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் டூ சம் என்ன கொடுத்துருக்கோமோ ஹோம்ஒர்க் சம்மாக கொடுத்துருக்கோம். அது க்வெஸ்சன் நம்பர் 3 பாருங்க. ஓகே மிஸ்டர் பட்டேல், கார் ஹேஸ் ட்ராவல் 770 கிலோமீட்டர் ஈக்குவலி ஓவர் 22 டேஸ். ஓகே ஸோ ஹவு மெனி கிலோமீட்டர் ஹேஸ் ஹீ ட்ராவல் இன் ஒன் டே? அது பட்டேல் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டெய்லி ட்ராவல் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ இப்போ டெய்லி ட்ராவல் பண்ணி மொத்தம் டோட்டல் எவ்வளோ டேஸை வந்து ட்ராவல் பண்ணியிருக்காருனா 22 டேஸ்க்கு எவ்வளோ கிலோமீட்டர் ரீச் பண்ணியிருக்காருனா 770 கிலோமீட்டர் ரீச் பண்ணியிருந்தாருன்னா நமக்கு என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஹவு மெனி கிலோமீட்டர் ஹாஸ் ஹீ ட்ராவல் இன் ஒன் டே? அப்போ பெர் டேக்கு அவர் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாருங்கிறது தான் க்வெஸ்சன். ஓகேவா? அது என்ன அப்படின்னா 770 கிலோமீட்டருக்கு அவர் வந்து எவ்வளோ டேஸில் ரீச் பண்ணுறாரு, 22 டேஸில் ரீச் பண்ணார். அப்படி ரீச் பண்ணார்னா பெர் டேக்கு அவர் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாரு நம்ம கேட்டக்கூடிய க்வெஸ்சன். ஓகே சாரி, நமக்கு இந்த சம்மில் ஸ்டேட்மெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குமா, எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காருங்கிறது, ஹவு மச் கிலோமீட்டர் ஹி ஹேஸ் டு ட்ராவல், அது நமக்கு சம்மில் இருக்குது. செகண்ட் ஒன், நம்பர் ஆஃப் டேஸ் என்னென்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஈச் டே தான் கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் கிலோமீட்டர்லேருந்து நமக்கு வந்து அவர் ட்ராவல் பண்ணார் இல்லையா, ஸோ அந்த டேஸை நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குமா, ஈச் டேயோட ட்ராவல்டு கிலோமீட்டர் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், டோட்டல் கிலோமீட்டர் 770 கிலோமீட்டர், டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ். அப்போ எத்தனை டேஸில் அவர் வந்து அந்த கிலோமீட்டர் ரீச் பண்ணார், 22 டேஸ். நமக்கு என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் கிலோமீட்டர் ஹேஸ் ஹீ ட்ராவல் இன் ஈச் டே? அப்போ பெர் டேக்கு அவர் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ரீச் பண்ணாருன்னு தான் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் கிலோமீட்டர்லேருந்து டேயை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குமா, ஈச் டேக்கு அவர் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ரீச் ஆனாங்கிறது தெரியும். ஸோ டிவைட் பண்ணலாமா? ஸோ ஆன்சர் பாருங்கள், 770 டிவைடட் பை 22. ஓகே ஸோ 22 1 22 22 2 24 24 3 22 66 4 22 என்ன வருமா, 88. ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குது, 77 இருக்குது. ஏன்னா 22, ஸோ ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துக்கு 77. அப்போ நமக்கு இங்கே என்ன வரணுமா, 320 வரணும். ஏன்னா 422 வந்து என்னமா 88. அப்போ நமக்கு இங்கே என்ன வரணும், 322. ஸோ 322 சார் என்ன எழுதுறேன், 122 is 22, 222 are 44, 322 are 66, 422 are 88. ஸோ பட் நமக்கு என்ன இருக்குது, 77 இருக்குது. அப்போ 77 நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணோம், 3 தான் ஸ்டாப் பண்ணோம் பாருங்கள். அப்போ 322 are 66. நெக்ஸ்ட் யூ கேன் சப்ட்ராக், 7 சிக்ஸ் சப்ட்ராக் பண்ண ஆன்சர் வந்து என்னமோ 1. இங்கே 7 சிக்ஸ் சப்ட்ராக் பண்ண ஆன்சர் வந்து என்னமோ 1. நெக்ஸ்ட் யூ கேன் டவுன் த நம்பர் 0. இப்போ 112 22 ஹவு மெனி டைம்ஸ்ன்னு பார்க்க போகிறோம். அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், 522 என்ன வருமா, 5 2 10 பேலன்ஸ் 1, 5 2 10 10 1. அப்போ 5 22 110 110. அப்போ 5 22 110. நெக்ஸ்ட் யூ கேன் சப்ட்ராக்ட் 0. ஸோ குவாஷியன்ட்ல இருக்கிறது தான் வந்து நமக்கு என்னமா ஆன்சர். அப்போ பாருங்கள், பெர் டேக்கு அவர் எவ்வளோ கிலோமீட்டர் ரீச் ஆகிருக்காருமா, 35 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கார். பெர் டேக்கு எவ்வளோ கிலோமீட்டர் அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு, 35 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் ஆல் ஆஃப் யூ ரைட் த ஆன்சர். ஸோ 35 கிலோமீட்டர் மிஸ்டர் பட்டேல் ட்ராவல் இன் ஈச் டே. ஸோ பெர் டேக்கு அவர் எவ்வளோ கிலோமீட்டருமா ட்ராவல் பண்ணார், 35 கிலோமீட்டர். ஓகே ஸோ இப்போ பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் கிலோமீட்டர் அவர் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்காருங்கிறதும் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ் என்னன்னு தெரியும், இவ்வளோ டேஸில் அவர் இவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டார். நம்ம கேட்குற க்வெஸ்சன், ஈச் டேக்கு அவர் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பார், இதுதான் நமக்கு க்வெஸ்சன். ஓகே ஸோ டோட்டல் கிலோமீட்டர்லேருந்து நம்பர் ஆஃப் டேஸை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருமா, 30 ஈச் டே, பெர் டேக்கு அவர் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாருங்கிறது நமக்கு தெரியும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், க்வெஸ்சன் நம்பர் 5. ஏ புக் கண்டெய்ன்ஸ் 2652 பேஜஸ். ஆராத்யா செட் ஷீ வுட் ரீட் 17 பேஜஸ் ஏ டே. ஹவு மெனி டே வில் இட் டேக் ஹர் டு ரீட் த புக்கு?
ஸோ ஒரு புக்குக்கு வந்து எவ்வளோ பேஜஸ் இருக்குமா 2652 பேஜஸ் இருக்கும் ஒரு புக்கில். ஸோ ஆராத்தியங்கிற என்ன பண்ணுறா, டெய்லி ரீட் பண்ணுறான். பெர் டேக்கு அவள் எவ்வளோ பேஜஸ் ரீட் பண்ணுறாமல் 17 பேஜஸ் ரீட் பண்ணான்னா, ஹவு மெனி டே வில் இட் டேக் ஹர் டு ரீட் த புக்? இவ்வளோ ஃபஸ்ட்டு ரெண்டு கொஷின் ஈச் கேட்டாங்க இல்லையா, ப்ரீவியஸ் கொஷினில் என்ன இருந்துமா ஈச் கேட்டாங்க, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துட்டாங்க, ட்ராவல் டைம் இது கிலோமீட்டரும் கொடுத்து நமக்கு என்ன கேட்டாங்க, ஈச் டே கேட்டாங்க. பட் நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் என்னன்னு தெரியும், பெர் டேக்கு அவன் எவ்வளோ பேஜஸ் ரீட் பண்ணுறாங்கிறது நமக்கு கொஷின் கொடுத்துட்டாங்க. என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, ஹவு மெனி டே? ஸோ அவன் அந்த டெய்லி ரீட் பண்ணுறாரு இல்லையா, ஸோ அந்த ரீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாளைக்கு 17 பேஜஸ்னால் அந்த டோட்டல் புக்கையும் ரீட் பண்ணுறதுக்கு அவளுக்கு எவ்வளோ டேஸ் வேணும்? இதுதான் கொஷின். ஓகே, ஹவு மெனி டே வில் இட் டேக் ஹர் டு ரீட் த புக்? ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், நம்பர் ஆஃப் பேஜஸ் என்னங்கிறது தெரியும். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் என்ன கொடுத்துருக்காங்கம்மா, 2652. நெக்ஸ்ட் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, ஈச் டே சி ஹாஸ் ரீட் த நம்பர் ஆஃப் பேஜஸ். அப்போ எவ்வளோ பேஜஸ் அவள் ரீட் பண்ணா, 17 பேஜஸ் ரீட் பண்ணிட்டான். என்ன கொஷின் கேட்டிருக்காங்க நமக்கு, நம்பர் ஆஃப் டேஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் வேணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் என்னன்னு தெரியும், ஒரு பெர் டேக்கு அவள் எவ்வளோ ரீட் பண்ணுறாங்கன்னு தெரியும். அப்போ டோட்டலில் இருந்து பெர் டேவை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குமா, நம்பர் ஆஃப் டேஸ் என்னன்னு தெரியும். ஓகே, நம்பர் ஆஃப் டேஸ் பாருங்க, 2652 டிவைடட் பை 17 டிவைடட் பை 17. 17 இஸ் அ பிக்கஸ்ட் டேபிள்ங்கிறதுனால அகெயின் நான் 1 10 10 17 7, இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் நமக்கு 17 டேபிள் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யூ கேன் டிவைட் 2652 டிவைடட் பை 17. ஸோ 17 இஸ் அ டூ டிஜிட் நம்பர். ஸோ நான் ஃபஸ்ட்டு டூ டிஜிட் 26 இருக்கிறேன். இப்போ 26ல 17 ஹவு மெனி டைம்ஸ், ஒன்லி ஒன் டைம். ஸோ 117 இஸ் 17. ஸோ இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், 6லேருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் யூ கேன் ஜஸ்ட் பாரோ, 16 ஆகும். 16லேருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வருமா, 9. நெக்ஸ்ட் யூ கேன் டவுன் த நெக்ஸ்ட் நம்பர் 5. இப்போ 95ல 17, சி த 17 டேபிள். 4 17 சார் 68, 5 17 சார் 85. இப்போ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணுமா, 4. அப்போ 4 17 சார் 68, சாரி 5 17 சார் 85. இங்கே 95 இருக்குது, சாரி நான் 75 எடுத்துகிட்டேன். நெக்ஸ்ட் பாருங்கள், 6 17 சார் 182. அப்போ நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணுமா, 5. ஸோ அப்போ இங்கே ஆன்சர் என்ன வருமா, 5 17 சார் 85. ஓகே, நெக்ஸ்ட் யூ கேன் சப்ட்ராக்ட், 5லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்து என்னம்மா, 0. 9லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன, 1. நெக்ஸ்ட் யூ கேன் டவுன் த நெக்ஸ்ட் நம்பர் 2, 102. பாருங்கள், 6 17 சார் 102. ஸோ நெக்ஸ்ட் யூ கேன் ரைட் 6 17 சார் 102. இது சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்து என்னம்மா, 0. ஸோ இதான் வந்து என்னது, குவஷின். குவஷனில் இருக்கிறது தான் நமக்கு என்னது ஆன்சராக வரும். ஸோ இப்போ நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் டேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 156 டேஸ் அந்த புக்கை ஃபுல்லாக அவள் ரீட் பண்ணணும் அப்படின்னா அவளுக்கு எவ்வளோ டேஸ் வேணும், 156 டேஸ். ஓகே, ஸோ ரைட் த ஆன்சர். ஸோ 156 டேஸ் ஷிவில் டோட்டல் பேஜ். அந்த டோட்டல் பேஜஸும் அவள் ரீட் பண்ணுறதுக்கு அவருக்கு எத்தனை, ஹவு மெனி டேஸ் வேணுமா, 156 டேஸ் வேணும். 156 டேஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 7. ஸோ தேர் ஆர் 98,028 நியூஸ் பேப்பர்ஸ். ஓகே, 75 நியூஸ் பேப்பர் பாய்ஸ் டெலிவர் தீஸ் பேப்பர்ஸ் டு வேரியஸ் ஏரியாஸ். ஹவு மெனி நியூஸ் பேப்பர் டஸ் ஈச் பாய் டெலிவர் அண்ட் ஹவு மெனி ஆர் லெஃப்ட்னு கேட்டிருக்காங்க. அதாவது தேர் ஆர் மொத்தம் டோட்டலாக எவ்வளோ நியூஸ் பேப்பர் இருக்குமா, 98,028 நியூஸ் பேப்பர் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க, 75 நியூஸ் பேப்பர் பாய்ஸ். நியூஸ் பேப்பர் போடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன சொல்லுவோம், நியூஸ் பேப்பர் பாய்னு சொல்லுவோம். ஸோ 75 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, செப் வேரியஸ் ஏரியாவில் போய் என்ன பண்ண போகிறாங்க, இந்த நியூஸ் பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ இப்போ என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஹவு மெனி நியூஸ் பேப்பர் டஸ் ஈச் பாய் டெலிவர். ஸோ அப்போ ஈச் பாய் டெலிவர் பண்ணுறார் இல்லையா, எவ்வளோ பேப்பர் அவர் டெலிவர் பண்ணுறாரோ அதோட குவான்டிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஹவு மெனி ஆஃப் தம் லெஃப்ட், மீதி பேலன்ஸ் அவர் வந்து என்னது டிஸ்ட்ரிபியூட் பண்ணது போக மீதி பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுவும் என்னன்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா, ஸோ நமக்கு அந்த என்ன கொடுத்துட்டாங்க க்வெஸ்சனில், நியூஸ் பேப்பர் நம்பர் ஆஃப் நியூஸ் பேப்பர் என்னன்னு கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து நியூஸ் பேப்பர் பாய்ஸ் எத்தனை நியூஸ் பேப்பர் பாய்ஸ் இருக்காங்களோ அதுவும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ பாருங்கள், நம்பர் ஆஃப் நியூஸ் பேப்பர் ஈக்குவல் டு 98,028.
28. Next, number of newspaper boy. Newspaper boy, how many number of newspaper boy? 75 newspaper boys vandirukka. Okay, va. Idhula namakku enna venum? Number of newspaper can deliver each boy. Appo each boy number of newspaper can deliver each boy. So when the each boy when the evlo number of newspaper avar deliver panniruppar idhu dhaan nam question appa enna venum namakku number of newspaper enna nengradhu kuduttaanga evlo boys nengradhu namakku enna senjitaanga samla already kuduttaanga idhila irundhu each boy when the evlo paper distribute pannirukanga appa enna pananum total newspaper boys are divide panna namakku enna kedaikuma each boy how many papers how many newspaper can deliver each boy ingiradhu nam question var answer var seriya so paarenga 98,028 divided by 75 is the biggest number right now yes so first paarenga na first two digit eduthukuren 98 la 75 how many times only one time da irukum ena 275 ena 150 175 is 75. 8 5 subtract answer 3. 9 7 subtract answer 2. 230. Next you can down the next number 0. 230. But 230 is 75 how many times in check. 375 is 225. So 375 is 225. So, this subtract pannunga inge enna irukku 0 so inge endu or number borrow vaangren idu 2 avu idha 10 10 la endu 5 subtract panna answer enna 5 okay next you can down the next number 52 inge 5 irukku 75 divisor vandu enna the biggest apdi biggest ah irundhadna neenga enna pananum அதாவது நம்ம டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் ஸ்மாலாகவும் டிவைசர் பிக்கஸ்டாகவும் இருந்ததுன்னா நியூமரேட்டரில் ஒரு ஜீரோ ஆட் பண்ணி நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்பரையும் டவுன் பண்ணணும் ஓகே வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் 8 ஸோ 18 நீங்கள் என்ன பண்ணணுமோ டவுன் பண்ணணும் ஓகே இப்போ 528 இருக்குது ஸோ 528 75 ஹவு மெனி டைம்ஸ் இருக்குன்னு செக் பண்ண போகிறோம் ஓகே 775 சார் 525 அப்போ இங்கே என்ன வருமா 775 சார் 525 அப்போ 8லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்து என்னம்மா 3 ஸோ இது வந்து என்னது குவாஷியன் இது வந்து என்னம்மா ரிமைண்டர் அப்போ பாருங்கள் ஈச் பாய் கேன் டெலிவர் 1307 நியூஸ் பேப்பர் சரியா ஸோ நெக்ஸ்ட் ரிமைனிங் கேட்டிருக்காங்க இல்லையா பேலன்ஸ் ஆர் ரிமைனிங் கேட்டால் அது எதில் உள்ள ஆன்சர் எழுதணுமா ரிமைண்டரில் இருக்கிறது தான் நமக்கு என்னது ரிமைனிங் ரிமைண்டரில் வரக்கூடிய வரும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கு என்ன ஆன்சர்மா ஈச் பாய் ஸோ ஈச் பாய் கேன் டெலிவர் தௌசண்ட் நியூஸ் பேப்பர் ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள் ஹவு மெனி ஆர் லெஃப்ட்னு கேட்டிருக்காங்க அப்போ லெஃப்ட் ஆஃப் த நியூஸ் பேப்பர் ஈக்குவல் டு நியூஸ்பேப்பர் ஸோ எல்லா பாய்ஸ்க்கும் கொடுத்தது போக மீதி பேலன்ஸ் லெஃப்ட் இருக்கும் இல்லையா ஸோ அது என்ன இருக்குமோ 3 நியூஸ் பேப்பர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரியா அதாவது 75 பாய்ஸுக்கும் நம்ம என்ன செய்யணும் செப்பரேட்டாக என்ன செய்யணும் டிவைட் பண்ணி கொடுக்கணும் சரியா அப்போ 75 பாய்ஸுக்கும் அவங்க எவ்வளோ நியூஸ் பேப்பர் கொடுக்குறாங்க 1307 நியூஸ் பேப்பர் ஒவ்வொரு பாய்க்கும் இதே மாதிரி 75 பாய்ஸுக்கும் கொடுத்தாச்சு மீதி பேலன்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க அப்போ பேலன்ஸ் வந்து எவ்வளோ நியூஸ் இருக்குமா நம்ம ரிமைண்டர் என்ன வருதோ அதுதான் ஆன்சர் அவர் பேலன்ஸ் 3 நியூஸ் பேப்பர் இருக்கு ஓகே ஈச் பாக்ஸ் கண்டெயின் 36 ஆப்பிள்ஸ் ஓகே ஹவு மெனி பாக்ஸஸ் ஆர் தேர் இஃப் தேர் ஆர் 30,744 ஆப்பிள்ஸ் இன் ஆல் ஸோ ஒரு பாக்ஸில் வந்து 36 ஆப்பிள்ஸ் வைக்கணும் சரியா இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க குவெஸ்சனில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் என்னன்னு கொடுத்துட்டு இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸையும் நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு பாக்ஸில் பாக்ஸில் வைக்கணும் பட் ஒவ்வொரு ஈச் பாக்ஸில் எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்கணுமா 36 ஆப்பிள்ஸாக இருக்குன்னா அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் ஹவு மெனி நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வேர் என்னங்கிறது கேட்டிருக்காங்க ஓகே நமக்கு இதெல்லாம் கொடுத்துட்டாங்கம்மா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் என்னன்னு தெரியும் அதுலேருந்து நமக்கு என்ன ஈச் பாக்ஸில் நம்ம வைக்கக்கூடிய ஆப்பிள்ஸோட கவுண்டிங் நம்பர் என்னன்னு தெரியும் நெக்ஸ்ட் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் என்னன்னு தெரியும் அதுலேருந்து நம்ம ஒவ்வொரு பாக்ஸில் ஈச் பாக்ஸில் வைக்கக்கூடிய அந்த ஆப்பிள்ஸோட நம்பர்ஸ் என்னங்கிறது தெரியும் ஸோ டோட்டலில் இருந்து
ஈச் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஆப்பில் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குமோ நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் என்னன்னு தெரியும். ஓகேவா பாருங்கள், இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் என்ன இருந்தமா 30,744. ஸோ நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் இன் ஈச் பாக்ஸ், ஒவ்வொரு பாக்ஸ்லையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் இருந்தது, 36 ஆப்பிள்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு என்ன வேணும், டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் என்னன்னு வேணும். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வேணும் அப்படின்னா பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ என் கையில் 10 சாக்லேட்ஸ் இருக்குது, சரியா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து ஒவ்வொரு பாக்ஸில் வைக்கணும். பட் ஒரு பாக்ஸில் நான் என்ன சின்ன 2 சாக்லேட் தான் வேணும் அப்படின்னா எனக்கு எத்தனை பாக்ஸ் வேணும், 5 பாக்ஸ் வேணும். ஏன்னா 5 2 அப்போ நான் 10 சாக்லேட்டை, சரியா? பட் ஒரு பாக்ஸில் எத்தனை இருக்கணும், 2 தான் இருக்கணும்னு வச்சா எனக்கு எத்தனை பாக்ஸஸ் தேவைப்படுது, 5 பாக்ஸஸ். அதே மாதிரி தான் இங்கே 30,744 ஆப்பிள்ஸ் இருக்குது. பட் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நம்ம எவ்வளோ ஆப்பிள் வைக்கணும், 36 ஆப்பிள் வச்சோம்னா நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வேணும், ஹோ மெனி நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வேர் நீடட், அதுதான் நம்ம குவெஸ்சன் கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். ஸோ பாருங்கள், டோட்டலேருந்து 36 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குமா, நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் என்னன்னு தெரியும், 744 டிவைடட் பை 36. 36 ஆல்சோ பிக்கஸ்ட்டுங்கிறதுனால நான் செப்பரேட்டாக பிரித்து 36 டேபிள் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்தால் அந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட் 36 விட ஸ்மாலஸ்ட், அதனால் நான் ஃபஸ்ட்டு 3 டிஜிட் எடுத்துக்கிறேன், 307 வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, 300 சி த டேபிள், 307 வரும். இங்கே என்ன இருக்குது, 324 இருக்குது. அப்போ அதுக்கு ப்ரீவியஸ் ப்ளேஸில் பாருங்கள், 288. அப்போ 288ல 36 ஹவு மெனி டைம்ஸ், 8 டைம்ஸ். ஸோ யூ கேன் ரைட் 8 இன் குவாஷியன் ப்ளேஸ். 8 36 மல்டிப்ளை பண்ணால் என்ன வருமா, 288. ஓகே, நெக்ஸ்ட் யூ கேன் சப்ட்ராக்ட், இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், 7லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கே என்ன சின்ன பாரோ வாங்கணும், இங்கேயும் என்ன இருக்குது, 0 இருக்குது. ஸோ 3லேருந்து நான் பாரோ வாங்குறேன், இது 2. இங்கே வரும்போது என்ன ஆகுமா, 10 என்ன வரும், என்ன, இங்கே 1 வரும்போது என்ன வரும், 17. ஓகே, 17லேருந்து என்ன செய்யணும், 8 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, இங்கே ஆன்சர் என்ன வருமா, 9. ஓகேவா, 9லேருந்து கேன் டவுன் த நெக்ஸ்ட் நம்பர் 4, 194. பாருங்கள், சி 194 எங்கே இருக்குது, 536 ஆர் 180, 636 ஆர் 216 வந்துடுது. அப்போ நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணும், 5 ஸ்டாப் பண்ணும். அப்போ 536 ஆர் 180. நெக்ஸ்ட் யூ கேன் சப்ட்ராக்ட், 9லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன, 1. இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ண 0. நெக்ஸ்ட் யூ கேன் டவுன் த நெக்ஸ்ட் நம்பர் 4, 144. சி 436 ஆர் 144. அப்போ 436 ஆர் 144. நெக்ஸ்ட் யூ கேன் சப்ட்ராக்ட் 0. ஓகே, இப்போ நமக்கு என்ன கேட்க, நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் ஆர் நீடட், வெரி குட். குவாஷியன்ட்ல என்ன வருதோ 854. ஓகே, சம் ஆஃப் ரூபீஸ் 96,525 இஸ் டு பி டிவைடட் ஈக்குவலி அமௌங் 46%. ஸோ ஹவு மச் வில் ஈச் பர்சன் ரிசீவ் அண்ட் ஹவு மச் வில் பி லெஃப்ட், அது ஏதோ சம் அமௌண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, 96,525. இதை என்ன பண்ணுமா, டிவைட் ஈக்குவலி, நம்ம டிவைட்னாலே டிவிஷன்னாலே நார்மலாக என்ன பண்ணணும், ஈக்குவலாக தான் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க, 46% நம்ம என்ன செய்யணும், ஈக்குவலாக கொடுக்கணும். அப்படி போக ஹவு மச் வில் பி ஈச் பர்சன் ரிசீவ், ஸோ அப்போ ஈச் பர்சன் எவ்வளோ அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க, அண்ட் ஹவு மச் வில் பி லெஃப்ட். ஸோ ஒருவேளை நம்ம 46% நம்ம என்ன கரெக்டாக டிவைட் பண்ணக்கப்புறம் இது பேலன்ஸ் வரும் இல்லையா, ஸோ அந்த பேலன்ஸ் அமௌண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு இதுக்கு ஒரு டோட்டல் அமௌண்ட் என்ன இருக்குது, 96,525. நெக்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், இப்போ எத்தனை பர்சன்ஸ்க்கு நம்ம என்ன கொடுக்கணும், 46% கொடுக்கணும். அப்போ டோட்டலேருந்து 46 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குமா, ஈச் பர்சன் கேன் கெட் த அமௌண்ட் ஆஃப் ஈச் சாரி ஹவு மச் அமௌண்ட் கேன் ரிசீவ் ஈச் பர்சன். ஸோ ஒரு ஈச் பர்சன் எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருப்பாருங்கிறது தெரியும், சரியா? ஸோ அப்போ பாருங்கள், 96,526 டிவைடட் பை 46. 46 இஸ் ஆல்சோ பிக்கஸ்ட் நம்பருங்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, 40 அண்ட் 6 எடுத்து ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டிருக்கோம், சரியா? ஸோ இங்கே 46 டூ டிஜிட் நம்பருங்கிறதுனால 96 சி த டேபிள், 2 46 ஆர் 92.
346, 132. அப்போ இங்கே என்ன இருக்குது? 96 இருக்குது. அப்போ 96ல 46 how many times? 2 times 246 are 92. ஸோ அப்போ 6லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்து என்னம்மா 4. 9லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்து என்னது 0. நெக்ஸ்ட் யூ கேன் டவுன் த நம்பர் 45. பட் இங்கே என்ன இருக்குது? 45 இருக்குது. இங்கே என்ன இருக்குமா? 46 இருக்குது. அப்போ 46ஐ விட 45ங்கிறது என்ன நம்பர்? ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்படி ஸ்மாலஸ்ட் நம்பராக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம்? குவாஷியண்ட்டில் ஒரு 0 போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்பரை டவுன் பண்ணும். 452. ஸோ பாருங்க என்ன இருக்குமா? 452 இருக்குது. ஸோ சி த டேபிள், 10 46 are 460. பட் இதை விட நமக்கு என்ன தான் இது பிக்கஸ்ட்டுங்கிறதுனால 9 ஸ்டாப் பண்ணுங்கள். 9 46 are 414. அப்போ இங்கே என்ன வரணுமா? 9 9 46 மல்டிப்ளை பண்ணால் என்ன வருமா? 414. நெக்ஸ்ட் யூ கேன் சப்ட்ராக். இப்போ பாருங்கள் இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு நம்பர் பாரோ வாங்க. 5 ஏதாவது சேஞ்ச் ஆகுமா? 4. 2 ஏதாவது சேஞ்ச் ஆகும்? 12. 12லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணால் ஆன்சர் என்ன? 8. இங்கே என்ன இருக்குது? 4 4லேருந்து 1. ஓகே, நெக்ஸ்ட் யூ கேன் டவுன் த நம்பர் 6. ஸோ 386. சி த டேபிள், 8 46 are 368. 9 46 are 414. அப்போ எதோட ஸ்டாப் பண்ணோமா? 8. அப்போ இங்கே என்ன பண்ணும்? 8 8 46 are 368. நெக்ஸ்ட் 6லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து ஒரு நம்பர் பாரோ வாங்க. 7. 6 ஏதாவது சேஞ்ச் ஆகுமா? 16. 16லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன? 8. 7லேருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்து என்னம்மா? 1. 3லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்து என்னது? 0. இது வந்து என்னம்மா? குவாஷியன்ட். இது என்னது? ரிமைண்டர். அப்போ ஈச் பர்சன் கேன் கெட் த அமௌண்ட் ஈக்குவல் டு 2098. அப்போ ஒவ்வொரு பர்சனுக்கும் குவாஷியன்ட்டில் இருக்கக்கூடியது தான் நமக்கு என்ன வருமா? ஆன்சர். அப்போ ஈச் பர்சன் கேன் கெட் ரூபீஸ் 2098. ஓகே, ஹவு மச் ஆஃப் தம் பேலன்ஸ் will be left? 18 rupees. How much of them? 18 rupees. Okay, next all of you write the answer. Each person can receive the amount equal to 2098 இருக்கலாம், அல்லது சம் ஆஃப் தான் இருக்கலாம். ஓகே, ருபீஸ் 2098. ஓகே, நெக்ஸ்ட் லெஃப்ட் எவ்வளோ? லெஃப்ட்டு ரிமைண்டரில் இருக்கக்கூடியதான் நமக்கு லெஃப்ட்டு. ஸோ லெஃப்ட் ஈக்குவல் டு ருபீஸ் 18. லெஃப்ட் வந்து என்னமா? ருபீஸ் 18. ஓகே, ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் அண்ட் டூ சம்ஸ் ஆர் ஹோம்ஒர்க்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ இதில் எதெல்லாம் ஹோம்ஒர்க் அப்படின்னா, ஃபோர்த்து சம். ஃபோர்த்து சம் என்னமா கொடுத்துருக்காங்க? மந்த்ரா ஹஸ் பெய்ட் ருபீஸ் 2250 ஃபார் 9 புக். ஹவு மச் டிட் ஷீ பே ஃபார் ஈச் புக்? அவள் எவ்வளோ புக் வாங்கியிருக்கா? 9 புக் வாங்கினா 9 புக்குக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிட்டா? 2250 பே பண்ணியிருக்கா. அப்போ ஈச் புக்கோட ரேட் என்ன? அப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு எழுது 2250 9 books. Next, என்ன வேணும்? த ரேட் ஆஃப் ஈச் புக் என்னன்னு தெரியணும். ஓகே, த ரேட் ஆஃப் ஈச் புக் ஈக்குவல் டு, அப்போ டோட்டல் காஸ்ட்லேருந்து 9 புக்கை 9 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஈச் புக்கோட ரேட் என்னன்னு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் 6-1 பாருங்கள். 12 ஸ்டூடெண்ட் கேன் சிட் ஆன் எ பெஞ்ச். ஓகே, ஹவு மெனி பெஞ்சஸ் வேர் நீடட் ஃபார் 1840 ஸ்டூடெண்ட்? அப்போ டோட்டலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 1840 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு பெஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவங்களுக்கு என்ன எவ்வளோ பெஞ்ச் நீடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 12 ஸ்டூடெண்ட்டை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வருமா? நம்பர் ஆஃப் பெஞ்சஸ் என்னன்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 8. ஏ ப்ரைஸ் மணி ஆஃப் ரூபீஸ் 6633 வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி அமாங் 11 பிளேயர்ஸ் ஆஃப் கிரிக்கெட் டீம். ஹவு மச் ஈச் பிளேயர் கேன் கெட்? ஒரு கிரிக்கெட் டீமில் எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க? 11 பிளேயர்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் ஈக்குவல் டு 11. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அமௌண்ட் கிடைச்சது? 6633 இருக்குது. ஓகேவா, அப்படின்னா டோட்டலாக இவ்வளோ அமௌண்ட் இருந்ததுன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஈச் பிளேயர் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ஈச் பிளேயருக்கு கிடச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? டோட்டல் அமௌண்ட்லேருந்து நம்பர் ஆஃப் பிளேயர்ஸை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குமா? ஹவு மச் அமௌண்ட் இட் த ஈச் பிளேயர் கேன் கெட்ங்கிறது கிடைக்கும். ஓகே, ஸோ பாருங்கள் இதெல்லாம் ஹோம்ஒர்க்மா. 4, 6 and 8 சம் இஸ் ஆல்சோ ஹோம்ஒர்க் சம்.